22% வரை ஈரப்பதம் உள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற மாநில அரசின் கோரிக்கை தொடர்பாக மத்திய குழுவினர் இன்று திருச்சி மாவட்ட லால்குடி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. இதனையடுத்து நெல் ஈரப்பதம் குறித்து கடந்த வாரம் தஞ்சாவூர் திருவாரூரில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் இன்று திருச்சி லால்குடி வட்டத்திற்கு உட்பட்ட ஜெங்கமராஜபுரம் ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லை ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளையும் குறைகளையும் அவர்கள் கேட்டறிந்தனர். இந்திய ரயில்வே துறை 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு கழிவுப் பொருட்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது. ரயில்வே துறையில் பயன்படுத்தப்படாத பழைய ரயில் பெட்டிகள் மற்றும் எஃகு பொருட்கள் ஆகியவற்றை இணையதள ஏலத்தின் மூலம் கடந்த 6 மாதத்தில் ரயில்வே வாரியம் விற்பனை செய்துள்ளது. இதன் மூலம் கடந்த மாதம் வரை 2,582 கோடி ரூபாய் வருவாயை ரயில்வே ஈட்டியுள்ளது. இது கடந்த நிதியாண்டை காட்டிலும் 28.91% அதிகமாகும். 2022-23 ஆண்டிற்கு விற்பனை இலக்காக 4,400 கோடி ரூபாயை இலக்காக ரயில்வே துறை நிர்ணயித்துள்ளது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் சர் தியாகராய கல்லூரி மற்றும் நந்தனம் ஆடவர் கலைக்கல்லூரிகளில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 5A பிரிவுக்கான காலி பணியிடங்களுக்கு தேர்வுகளை நடத்தவுள்ளது. இதற்கு பயிற்சி பெற விரும்புவோர் www.civilservicecoaching.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்து தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி வகுப்புகள் இம்மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி நவம்பர் மாதம் வரையிலான சனிக்கிழமைகளில் நடைபெறும் என தெரிகிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இன்று குழந்தை திருமணங்களே இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குழந்தை பாதுகாப்புக்காக பணியாற்றி வரும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு துணைவேந்தர் சந்தோஷ்குமார் பாராட்டு தெரிவித்தார். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவோடு குடிமை சமூக அமைப்புகளின் தேசிய கூட்டமைப்பு சென்னையில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி மண்டல பொறியியல் கல்லூரி அறிவியல் மற்றும் தொழில் முனைவோர்கள் பூங்கா இந்த முனைப்பு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த கூட்டமைப்பு சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் நபர்களுக்கான தொடர்பு வழிமுறைகளை வழங்கும். இந்த கூட்டமைப்பு தொடக்க விழாவில் இந்தியா மற்றும் பூட்டானுக்கான ஐரோப்பிய தூதுக்குழுவின் முதுநிலை செயல்திட்ட மேலாளர் டெல்பின் பிரசானோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாா்.